இன்று புதன்கிழமை மதியம் 12 மணி அளவில் ஆப் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார். தனியார் செயலி மூலம் பணத்தை முதலீடு செய்ய வைத்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஜிஎம்ஆர் என்னும் செயலியில் தினமும் 10 நிமிடம் வேலை செய்தால் வாரந்தோறும் சம்பளம் வரும் எனவும், அதற்கு முதலீடு செய்ய வேண்டும் என கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த முபசீரா என்ற பெண் விளம்பரப்படுத்தியுள்ளார். இதனை நம்பி பலரும் 15,000 முதல் 3.5 லட்சம் வரை பணத்தை முதலீடு செய்துள்ளனர். அதில் வாரந்தோறும் தொகைக்கு தகுந்தாற்போல் பணம் முதலீடு செய்தவர்களின் வங்கிக் கணக்கிற்கு பணம் வருவதாக கூறியுள்ளனர். இதனை அறிந்த மக்கள் பலரும் இந்த செயலியில் முதலீடு செய்து வேலை பார்த்து வந்துள்ளனர். ஆனால் கடைசி வரை எந்த சம்பளமும் வராததை அறிந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து ஏமாற்றமடைந்த கோவையைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், ஜிஎம்ஆர் ஆப் மூலம் தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்களை முதலீடு செய்ய வைத்து கோடிக்கணக்கில் ஏமாற்றியுள்ளதாகவும், அவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற்றுத்தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர்.